நிறைய பயிற்சி முயற்சிகளை பண்ணி இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஹோம் ஒர்க் ஏதாவது இருக்கா? எந்த ஹோம் ஒர்க்குமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா இப்போ நம்ம நிறைய இதுகளில் வந்து சில நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ நாம் 40 வருஷம் போராடி கண்டுபிடிச்சதை வந்து நாங்கள் ஒரு 2.5 நாளில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ இதை வந்து உங்களோட உங்கள் சிஸ்டத்தோட இணையணும், உங்கள் லைஃப்பில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆனால் அது வந்து என்ன, நம்மளுடைய லைஃப் பேட்டர்ன் எப்படி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அதோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில அணுகுமுறைகளை வச்சுக்கணும். இப்போ நான் வந்து திருச்செந்தூரில் ரொம்ப காலமாக அட்வொகேட்டாக இருந்தேன். அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டுருப்போம். ஒரு நாள் கோர்ட்டிலருந்து ஒருத்தருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாராவது கோர்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் யாராவது வருவாங்க. அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட் போலீஸ் ஒருத்தர் வருவார். ஒரு நாள் அதே மாதிரி தான் அந்த கோர்ட்டு கேஸுகள் கட்டுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கோர்ட் போலீஸ் ஒருத்தர் வந்தார். அவரை அப்போ கொஞ்சம் அவர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஒரு சாதாரண போலீஸ்காரர் மாதிரி தெரியல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் யார், உங்களுக்கு பார்த்தா வித்தியாசமாக தெரியல, வழக்கமாக வர்ற போலீஸ் மாதிரி தெரியலையே, என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணால் எடுத்தெடுப்பில் எங்களுக்கு ஐபிஎஸ்ஸாக போஸ்டிங் போட மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரைனிங் எங்களை எடுக்க சொல்லுவாங்க, அதனால் இப்போ நான் கோர்ட் போலீஸாக அன்றைக்கி வந்திருக்கிறேன். இன்னும் நாளைக்கு வந்து டிராஃபிக்கில் இருந்து டிராஃபிக் ஒழுங்குபடுத்தணும், இப்படி சில வேலைகளெல்லாம் பழகணும், பழகினா தான் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா, இப்போ அதே மாதிரி நான் கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனே ரைட்டராக இருந்து கொஞ்சம் நாள் வேலை பார்க்கணும், இப்படி எல்லா வேலைகளையும் நாங்கள் வந்து, இது வந்து எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு வராது, அதனால் நாங்கள் ப்ராக்டிக்கலாகவும் சிலதுகளை கற்றுக்கிடணும்ங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இது இப்போ அதுக்கப்புறம் நான் வேறு அந்த மாதிரி ஒருத்தர் தான் அப்படி வந்திருந்தார், அதுக்கப்புறம் யாரையும் பார்த்ததில்லை. இது இப்போ எல்லாம் நடைமுறை எப்படி இருக்குன்னு தெரில. அப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ இது வந்து எங்கேயோ உட்காந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன், அதுக்காக நம்ம காட்டுக்களை போய் உட்காந்துட்டேன், இப்போ மடாலையும் அமைச்சிடுவேன்னு சொல்லிடலாம், அந்த மாதிரியெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம லைஃபோட லைஃபாகவே வாழ்ந்துக்கிட்டு இல்லை, நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்க, என்ன பணியில் இருக்கிறீங்களோ அதை தொடர்ந்து நடத்தலாம். ஆனால் நீங்கள் ஞானியாக இருந்து செயல்படுறீங்க, அவ்வளோ அஞ்ஞானியாக இருந்து செயல்படுறதுக்கும் ஞானியாக இருந்து செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளே எப்படின்னு சொல்லி உங்கள் லைஃபே வாழ்ந்து பார்த்து தான் உங்களுடைய ஞானத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு களமாக நீங்கள் இதை எடுத்துக்கிடணும். அப்போ இது வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதோட முடியலை, நம்ம லைஃபோட இணைஞ்சிக்கிடுது. அப்போ இந்த ஞானத்தோடு இந்த லைஃப் எப்படி இணையுது, நம்ம எப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம எப்படி செய்கிறோம்ங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு வந்துடுறீங்க.